சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் ஹெல்த்தியாவும் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை யூஸ் பண்ணி, கறி லீவ்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அருமையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதை நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அயன் சத்துக்கள் அதிகமா இருக்குது. அதே சமயத்துல நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. கருவேப்பிலையை வந்து நம்ம டெய்லியும் சமைக்கும் போது பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் எல்லாத்திலயுமே சேர்த்து நல்லா வாசனையா தாளிச்சு எடுப்போங்க. ஆனா அதை அப்படியே ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி இல்லாம கருவேப்பிலையில நீங்க சட்னி, கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலையில சாதம், கருவேப்பிலை குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நல்ல ஒரு குவாண்டிட்டியான அளவுல நம்ம கருவேப்பிலைய எடுத்துக்க முடியுங்க. நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை சட்னியை நம்ம நல்லா சூடான சாதத்தோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பரிமாறும் போது இதனோட ஃபிளேவரும் டேஸ்டும் அட்டகாசமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரியான டிஃபன் ஐட்டத்தோட சேர்த்து நீங்க பரிமாறும் போது இது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டாவும் இருக்குங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியா இருக்கக்கூடிய கருவேப்பிலை சட்னிய ரொம்ப ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பேனை அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. பேன் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சூடாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எடுத்துக்கிட்ட எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் சூடாயிருச்சுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் முழு உளுந்து எடுத்திருக்கேங்க. உதிர்தால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்யும் போது இந்த கருவேப்பிலை சட்னி ஒரு அருமையான டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் சேர்த்து 1-2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததா இது கூடவே நான் காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேங்க. வரமிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஒரு 1-2 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கும் போது உங்களோட ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே நீங்க நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கரிஞ்சு போகாம நம்ம வறுத்து எடுக்கும் போது நம்ம செய்யக்கூடிய சட்னிக்கு இது ஒரு அருமையான டேஸ்டா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வேர்க்கடலை சேர்த்து உங்களுடைய சட்னியா செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. செய்யும் போது பாத்தீங்கன்னா அது சாதத்தோட சாப்பிடவும் அருமையா இருக்கும், டிஃபன் ஐட்டத்தோட சேர்த்து சர்வ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. நிறைய டிஃபரெண்டான சட்னி வெரைட்டி, முருங்கக்கீரையை யூஸ் பண்ணி செய்யக்கூடியது, முள்ளங்கி யூஸ் பண்ணி செய்யக்கூடியது, இந்த மாதிரி நான் நிறைய வெரைட்டியான சட்னி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. கடலை எல்லாமே நம்மளுக்கு அருமையா வறுபட்டுருச்சுங்க. இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சோ இப்போ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பல் பூண்டை வந்து நான் உரிச்சு எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இதனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இதனோட சேர்த்திடலாங்க. இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நீங்க சேர்த்து செய்யும் போது இந்த சட்னிக்கு இது ஒரு அருமையான மணமாவும் டேஸ்டாவும் இருக்குங்க. உடம்புக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. கிட்ட இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 1-2 நிமிஷம் நீங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு நம்மளுக்கு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி இதனோட சேர்த்திருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் வறுக்கும் போது 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேங்க. ஸோ அதனால உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே நம்மளுக்கு அருமையா வறுபட்டுருச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நான் இந்த அளவுக்கு பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இதனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நீங்க சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்து செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்தியும் செய்யலாங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனியனை வந்து 1-2 நிமிஷம் நம்ம அதுல இருக்கக்கூடிய பச்சை வாசம் போக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நம்மளுக்கு ஒரு 1/2 குக் ஆயிடுச்சுங்க. சோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு
நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம இப்போ வடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நம்ம இதனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலையை நீங்கள் ஒன்று ரெண்டு நிமிஷம் அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை குறையிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நம்ம ரொம்ப அதிகமாக வதக்க தேவையில்லைங்க. அதில் இருக்கக்கூடிய பச்சையாக இருக்கக்கூடிய நிறம் மாறாமல் நீங்கள் ஒரு மீடியமாக இதையே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதனுடைய டேஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்மளுடைய கருவேப்பிலையை நம்ம அருமையாக வதக்கி எடுத்தாச்சுங்க. ஸோ கருவேப்பிலையை நீங்கள் ரொம்ப அதிகமாக வதக்க தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு சட்னி ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவன தேங்காயும் நம்ம இதனோட சேர்த்து 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தேங்காயை சேர்த்து நம்ம ரொம்ப அதிகமாக வதக்க தேவையில்லைங்க. 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதைய வதக்கிக்கோங்க. 2-3 பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள்லாம் சேர்த்தும் போது இந்த சட்னிக்கு ஒரு அருமையான டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரையான இன்கிரீடியன்ஸை வறுக்கும் போதே நல்லா எண்ணெயில் சேர்த்து அதையும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எங்கிட்ட பெருங்காயத்தூள் இருக்கிறனால நான் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா இதனோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம இதனோட சேர்த்திடலாங்க. சோ புளியெல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு இந்த கருவேப்பிலை சட்னிக்கு அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்குங்க. மக்கள் எல்லாத்தையும் நம்ம அருமையா வறுத்து எடுத்தாச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்குங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட ட்ரை இன்கிரீடியன்ஸ் இந்த உளுந்து வேர்க்கடலை வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா நம்ம பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பருப்பருன்னு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி எடுத்து நல்லா ஆற விட்டு எடுத்திருக்கக்கூடிய கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம இதனோட சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நானு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. தண்ணி சேர்த்து இதை நீங்க நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சட்னியை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுக்கும்போது நம்ம சாதத்தோடு சேர்த்து இதையை நம்ம சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் டிஃபன் ஐட்டத்தோடு சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதுக்கு ஒரு அருமையான தாளிப்பு சேர்த்திடலாங்க. ஸோ கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து இதுக்கு ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. நம்மளோட கருவேப்பிலை சட்னியை நம்ம அட்டகாசமாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. கருவேப்பிலை சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க. நம்ம கருவேப்பிலையில் நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே செய்யலாங்க. கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை குழம்பு இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை யூஸ் பண்ணி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம ஐர்லாந்து தமிழ் கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பண்ணாமல் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல வரக்கூடிய மற்ற வீடியோஸையும் பாருங்க. இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.